தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மாருதி இக்னிஸை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த மாருதி இக்னிஸ் வந்து ஆப் பண்ணுற கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைட்டான ஸ்டான்ஸ் வேணும், ஒரு எஸ்யூவிஷ் லுக் வேணும், எல்லாமே ஒரு காம்பாக்டான ஒரு பட்ஜெட்லேயும் வேணும், வித் மைலேஜும் வேணும் அப்படின்ட்டு விரும்புகிறவங்க இந்த இக்னிஸை வந்து ஆப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தனித்துவமான ஒரு ஹேட்ச்பேக்காக தெரியும், தனித்துவமான ஒரு கார் வேணும் அப்படின்றவங்களும், உங்களுக்கு அந்த ஹைட்டாக ரோடு விசிபிலிட்டி வந்து நல்லா தெரியணும், உங்களுக்கு ஒரு பெரிய காரில் போகிற ஒரு ஃபீல் வேணுன்றவங்க இக்னிஸை வந்து ஆப் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்ஜின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.2 liter கே சீரீஸ் 4-cylinder யூனிட். உங்களுக்கு இந்த இன்ஜின் வந்து சொல்லவே வேண்டாம், ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கும், நல்ல பெப்பியாகவும் இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ ரொம்ப நல்ல ட்ரைட் அண்ட் டெஸ்டட் இன்ஜின் தான். உங்களுக்கு இதில் வந்து 81 BHP பவரும் 113 Nm டார்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அலாங் வித் 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட தான் கொடுக்குறாங்க. ஸோ கியர் ஷிஃப்டோட கேட்ஸ்லாம் வெல் டிஃபைண்டாக இருக்குது, நல்லா த்ரோ கொடுக்குது, நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்லீக்காக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் ஆங்கிளை நம்ம இப்போ கவர் பண்ணிடலாம். இப்போ ஓவரால் நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு ஹேட்ச்பேக்கோட டிசைன் மாதிரி இல்லாமல் ஒரு எஸ்யூவியோட டிசைனை அப்படியே மாருதி வந்து நம்ம இக்னிஸில் கொண்டு வந்திருக்கிறாங்கன்றது தெள்ள தெளிவாக தெரியுது. ஸோ அந்த அக்ரஸிவ் லுக்கிங் ஹெட்லாம்ப் செட்டப் இப்போ பார்க்குறீங்க. அதில் வந்து டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் க்ளீனாக இன்பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் ஹோசிங்கில். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெட்லாம்ப் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி செட்டப் கொடுக்குறாங்க. டாப் ஆஃப் தி ஸ்பெக் மாடலில் போகும்போது வித்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாக்லாம் ஹோசிங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள ஒரு இதில் சர்க்குலர் ஹோசிங் கொடுத்து கொடுத்துருக்காங்க. நல்லா பார்க்க ரொம்ப அக்ரஸிவாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குது. ஓவரால் நைட்டில் வந்து வண்டி ஓட்டும்போது இந்த நைட்டில் இந்த லைட்டோட த்ரோ வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு நல்லா இருந்தது. ஃபாக்லாம்போட பொசிஷனிங்கும் ரொம்பவே நல்லா பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹோசிங், அதாவது நம்மளுக்கு அண்டர் கிளாடிங் வந்து உங்களுக்கு ஒரு நார்மல் மேட் ஃபினிஷ்டு கிரேயில் கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு ஓவரால் வண்டி இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அகலமான ஒரு லுக் வந்து இந்த அண்டர் கிளாடிங் வந்து உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் ஃப்ரண்ட்டில் டிசைன் வந்து இன்னும் அக்ரஸிவாக மாறியிருக்கு, நல்லா பார்க்க ரொம்ப ஒரு ப்ரீமியம்னஸ் வந்து இதில் இருக்குது, ஒரு மினி விட்டாரா பிரிசா மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ சைட் ஸ்டாண்ட்ஸில் பார்த்துடலாம். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டயர்ஸ் வந்து உங்களுக்கு 15 inch கொடுத்துருக்காங்க, நல்ல பெரிய வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது வீல்ஸ் வந்து 15 inch கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டயர் வந்து பார்த்திங்கன்னா 175 section கொடுத்துருக்காங்க. ஓவரால் நல்ல க்ரிப்பு வந்து இந்த வண்டியில் உங்களுக்கு கொடுக்குது. கார்னரிங் பண்ணும்போதும் உங்களுக்கு ரொம்ப பாடி ரோல் வந்து அதிகமாக ஃபீல் ஆகலை, வளைச்சி நெளிச்சு ஓட்டுறதுக்கு ரொம்ப பெப்பியாகவும் நல்லாவும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ வீல் கிளாடிங் கூட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எஸ்யூவி இதை நினைவுபடுத்துகிற மாதிரி வண்டியை விட்டு கொஞ்சம் வெளியே நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ அதுவும் ஓவரால் இந்த பட்ச் லுக்ஸுக்கு வந்து இந்த இதை இன்னும் வலு சேர்க்குதுன்னு சொல்லலாம். ஸோ சைட் ஸ்டாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக திறக்கிற டோர்ஸ் வந்து இதில் உங்களுக்கு மாருதி ஆட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 90 degrees கொஞ்சம் கம்மியாக திறக்குது. ஸோ இதனால் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா வண்டி உள்ளே ஏறுறதும் இறங்குறதும் அப்படியே நம்மளுக்கு ரொம்ப சௌகரியமான ஒரு அனுபவமாக இருக்குது. ஸோ உள்ளேயும் இட வசதி ஜாஸ்தியாக, அது நான் இன்டீரியரில் சொல்கிறேன். ஸோ இப்போ பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரியர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாப் ஆஃப் தி ஸ்பெக் மாடலில் உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுக்கல, நார்மல் ஆண்டனா தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு பட்ஜெட் ஹேட்ச் பேக்ன்ற மாதிரினால. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு வைப்பர் வாஷர் அலாங் டீஃபாகர் வந்து இதிலேயே கொடுத்துட்றாங்க. ஸோ ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த அண்டரில் கீழே இருக்கிற ரியர் பம்பரில் அதே மேட் ஃபினிஷ் கார்னிஷ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கிளாடிங்கோட, நல்லா இருக்குது பார்க்க. ஓவரால் உங்களுக்கு வந்து இந்த லுக்கு எஸ்யூவிஷ் லுக்கு வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ ரியரில் வந்து 4 parking sensors அலாங் வித் கேமரா கொடுக்குறாங்க. அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமோட அந்த கேமரா சிங்க் ஆகிருக்கு டாப் ஆஃப் தி ஸ்பெக் மாடலில் போகும்போது. ஸோ இந்த ரியர் குவார்ட்டர் பேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கு தர்றத ஒரு ஒரு ஹில் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்கவே ரொம்ப நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்குது. ஸோ இந்த ரியர்லையும் ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க டாப் ஆஃப் தி ஸ்பெக் மாடலில், அலாங் வித் ரூஃப் ரெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த வண்டியை பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறத, அதாவது அந்த வண்டி ஆஃபர் பண்ணுறதை விட உங்களுக்கு ஒரு ப்ரீமியம்னஸ் வந்து இந்த வண்டி வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு மாருதி ரொம்பவே ஸ்டெப் எடுத்துருக்காங்க. ஆனால் இது எவிடெண்ட்டாக தெரியுதுன்னு சொல்லலாம். பேனல் கேப்ஸும் அவ்வளோவா இல்லை, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து எக்ஸ்டீரியரில் ரொம்ப டாப் நாச்சாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ இன்டீரியர் போயிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டாப் ஆஃப் த ஸ்பெக்கில் முன்னாடி மாடல். டாப் ஆஃப் த ஸ்பெக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மார்ட் நேவிகேஷன் சிஸ்டமோடு கூடிய மல்டிமீடியா இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா எல்லாமே உங்களுக்கு இன்பில்ட்டாக வந்துடும்.
ஸோ இது டாப்புக்கு கொஞ்சம் ஒரு மாடல் முன்னாடி. அதே மாதிரி உங்களுக்கு டாப் மாடல் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியும் வந்துடும். ஸோ இந்த மாடலில் உங்களுக்கு நம்மளுக்கு மிட் அதாவது மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே எல்லாம் உங்களுக்கு இதிலேயே வந்துடுது. அதே மாதிரி உங்களுக்கு இன்டீரியரும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் அதே எஸ்யூவியோட காக்பிட் அதாவது அதே எஸ்யூவியோட டேஷ்போர்டு வந்து இதில் இன்டீரியர் ஆட் பண்ணியிருக்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது. ஸோ உங்களுக்கு நல்லாமே ஸ்கொயர் அண்ட் கட்ஸாக இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து இக்னிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மி. அது ஃப்யூச்சரில் வந்து ரேட்டில்ஸ் அதிகமாக டெவலப் ஆகிறதுக்கு ரொம்பவே ஒரு பெரிய இதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏசியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்ட உடனே சில்ஸ் இன் நோ டைம் சொல்லலாம், ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது ஏசி. ஏசியோட கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியும் டக்குன்ட்டு உங்களுக்கு கூலிங் வந்து நல்லாவே எடுத்து கொடுக்குது. ஸோ உங்களுக்கு சீட்ஸு கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹக்கிங் அதாவது ஒரு பக்கெட் டைப் சீட்டில் உட்காந்து ஒரு ஃபீல் இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் ஹெட்ரூம் நீரும் ஷோரூம் ஷோல்டர் ரூம் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு கணக்கச்சிதமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஆவரேஜ் சைஸ்ட் இந்தியனுக்கு ஒரு 5 feet 6 inches 5 feet 9 inches ரொம்பவே சௌகரியமாக உணர்வாங்க. ஸோ உங்களுக்கு கை வைக்கிறதுக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு டிரைவராக இருக்கட்டும் கோ பேசஞ்சருக்கும் உங்களுக்கு வந்து சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொடுக்கல இந்த மாடலில். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் ரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. டாப் ஆஃப் த ஸ்பெக் மாடலில் அவங்க கொஞ்சம் ஆட் பண்ணி ஃப்யூச்சரில் அதாவது அந்த டாப் ஆஃப் த ஸ்பெக் மாடலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் பிளாஸ்டிக் வந்து வண்டியோட இன்டீரியரில் நிறையா தெரியுது தென்படுதுன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு நெடுந்தூரம் பயணம் போகும்போது இந்த சீட் வந்து நல்ல சௌகரியமான உங்களுக்கு கிரிப்பும் நல்ல சொகுசும் ஆஃபர் பண்ணுறதுன்றது எந்த ஒரு வேரியேஷனும் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டேரிங் வந்து நல்லா பிடிச்சி ஓட்டுறதுக்கு நல்ல ஸ்போர்ட்டியாக இருக்குது. அதிலே உங்களுக்கு ஃபோன் கனெக்டிவிட்டிக்கு உண்டான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மல்டிமீடியா இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வசதிகளும் அந்த ஸ்டேரிங்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 doorலேயும் பவர் விண்டோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோல்டபுள் அண்ட் ரிட்ராக்டபுள் ரியர்வியூ மிரர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓஆர்விஎம்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஆட்டோ டிமிங் ரியர்வியூ மிரர் கிடையாது, மேனுவலாக தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இப்போ பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் தாராளமாக உட்காரலாம். 2 address தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் கப் ஹோல்டர்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ ஒரு ஃப்ளாட் பெஞ்சுன்னு சொல்லலாம். இங்கே எங்களுக்கு டனல் வந்து கொஞ்சம் ஹம்ப்பு மாதிரி இருந்தால் உட்காரலாம், 3 பேர் ஃப்ரீயாகவே உட்காரலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காரோட ஜன்னல்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனாலே அகலமாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு ஓவரால் கார் வந்து வெளிச்சமாக இருக்கிறதாமாவும் ஒரு ஏரி ஃபீலிங் வந்து உங்களுக்கு காரில் ஏறணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பேக் அந்த உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து அவ்வளோவா ஒரு உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றது இக்னிஸை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது. சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம், ஏன்னா பின்னாடியும் கப்ஹோல்டர்ஸ் இல்லைன்றதுனால உங்களுக்கு ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இதில் இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் இருந்தது. ஸோ சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்ம வண்டி ஓட்டுற ஃபீல் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அடுத்த எப்படி சொல்கிறது ஒரு அடுத்த செகண்ட் இப்போ ஒரு ஸ்விஃப்ட் ஓட்டின ஒரு பெப்பினஸ் வந்து இதில் இல்லை கொஞ்சம் மிஸ்ஸிங் அப்படின்னாலும் ஓவரால் இந்த வண்டியும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. கார்னரிங்லாம் பண்ணும்போது நல்ல ஸ்போர்ட்டியாகவே உங்களுக்கு வந்து ஹேண்ட்லிங் கொடுக்குது. ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி கூட உங்களுக்கு ஒரு 120 வரைக்கும் நல்லா தாராளமாகவே க்ரூஸ் பண்ணலாம். நல்லா ரிவ் பண்ணி கூட ஒன்றும் உங்களுக்கு அதிகமான உங்களுக்கு வைப்ரேஷனோ ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இல்லை. ஆனால் ஒரு 100க்கு மேலே அதாவது 120 வரைக்கும் நாமினலாக போகலான்னாலும் 100க்கு மேலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த வின் நாய்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக கேட்குது. இன்ஜினோட இன்சுலேஷன் வந்து ஓவரால் நல்லா கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் ரெவ் பண்ண பண்ண உங்களுக்கு இன்ஜினோட நாய்ஸ் வந்து உள்ளே கேட்குது, அதுவும் ஒரு எவிடென்ட்டாக தெரியுது ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அடிக்குவேட்டாக இருந்தது. பைட் வந்து ரொம்பவே கிறிஸ்பாக இருந்தது நாங்கள் ஓட்டின வண்டியை பொறுத்த வரைக்கும். ஏபிஎஸ் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆனது நாங்கள் உணர்ந்தது நம்ம அந்த பெடல்லே நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் கூட பார்த்தீங்க அப்படின்னா சஃபிஷியன்னு சொல்லலாம். வேல்யூ ஃபார் மணி வெஹிக்கிள் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இக்னிஸ் வந்து ஆப்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கார் ஓனர்ஸ் அதாவது வண்டி வாங்கி உங்களுக்கு ஃப்ரீயாக ஓட்டணும் ரோடு தெரியணும் அப்படின்றவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றவங்க வேல்யூ ஃபார் மணியாக ஒரு கார் வேணுன்றவங்க ஸ்விஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது கூட உங்களுக்கு வந்து நீங்கள் இக்னிஸை தாராளமாக ஆப்ட் பண்ணலாம். ஸோ ஸ்விஃப்ட்டு கிராண்ட் ஐடென் அதே மாதிரி உங்களுக்கு ஐடென் நியாஸ் இந்த வண்டிங்க பார்க்குறவங்க கூட இக்னிஸ் ஒரு தடவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களோட வியூகம் வந்து இந்த வண்டியோட இந்த வண்டியை பற்றின உங்களோட எண்ணம் தாராளமாக மாறுன்றது இந்த வண்டி ஓட்டி பார்த்தா நம்மளுக்கே தெரியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் அப்லோட் பண்ண மற்ற வீடியோஸும் என் சேனல் லிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸுக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.